தி ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கால்வாய் சரிவின் மூலம் ஏற்பட்ட நில அமிழ்வு டிபிகேயில் உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ளும். கோலாலம்பூர் கம்போங் கிரிஞ்சி ஜாலான் பந்தாய் பெருமாயில் கால்வாய் சரிவின் மூலம் ஏற்பட்ட நில அமிழ்வு பிரச்சனையை களைய சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் சேர்ந்து கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ளும். அக்கால்வாயில் உள்ள குழாயை விரைவில் சரி செய்யப்படுவதை உறுதி செய்ய இம்முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபா தெரிவித்தார். கோலாலம்பூர் சுற்றியும் நில அமிழ்வு உட்பட ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இடத்தை கோலாலம்பூரின் டத்தோ பண்டார் டத்தோ ஸ்ரீ டாக்டர் மைமுனா முகமது ஷரீப் பார்வையிடுவதாக அவர் கூறினார். முன்னதாக ஜாலான் பந்தாய் பெருமாயில் கால்வாய் சரிவு ஏற்பட்டிருப்பதை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. சமூக ஊடக சேவைகளுக்கான உரிமம் தொடர்பில் கருத்து பெறப்படுகிறது. சமூக ஊடக சேவைகள் மற்றும் இணைய செய்திகளுக்கு அரசாங்கம் உரிமம் வழங்குவது தொடர்பில் பல்வேறு தரப்பினரிடம் இருந்து எந்த ஒரு கருத்தையும் பெறுவதற்கு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC மூலம் தொடர்பு அமைச்சு தயாராக உள்ளது. 2025 ஜனவரி 1 சமூக ஊடக உரிமம் அமலுக்கு வருவதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் சந்திப்பு தொடரப்படும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி பாட்சில் கூறினார். அனைத்து மலேசியர்கள் குறிப்பாக குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இணையம் பாதுகாப்பானதாக இருப்பதை உறுதி செய்ய சமூக ஊடக தளங்கள் மற்றும் இணைய செய்திகள் ஒரு ஒழுங்குமுறை கட்டமைப்பிற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் நிலையாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். புத்திரஜயாவில் உள்ள தமது அலுவலகத்தில் நடந்த இந்த சந்திப்பில் துணை தொடர்பு அமைச்சர் தியோனே சிங், MCMC மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மஸ்ஜித் இந்தியாவில் மேலும் ஒரு நில அமிழ்வு சம்பவம். மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வு சம்பவத்தில் இந்திய பிரஜையான விஜயலட்சுமி விழுந்த அதே இடத்திலிருந்து சற்று தொலைவில் மேலும் ஒரு நில அமிழ்வு சம்பவம் நிகழ்ந்ததை கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் DBKL உறுதிப்படுத்தியுள்ளது. பின்னிரவு 2:30 நிகழ்ந்த இச்சம்பவத்தில் DBKL-இன் SUV ரக வாகனம் ஒன்று கிட்டத்தட்ட புதையுண்டிருக்க வேண்டிய சூழல் நிலவியது. எனினும் அது வெளியேற்றப்பட்டுவிட்டது. ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள போலீஸ் முகப்பிற்கு அருகில் நில அமிழ்வு சம்பவம் ஏற்பட்ட இடத்தில் கழிவுநீர் குழாய் பரிசோதிக்க DBKL-உம் இண்டோ வாட்டர் கன்சோர்டியம் IWK-உம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அம்சம் கருதியும் அசம்பாவிதங்கள் குறிப்பாக பொதுமக்கள் மத்தியில் நிகழ்வதை தவிர்க்கவும் சம்பவம் நிகழ்ந்த பகுதி மூடப்பட்டதாக கோலாலம்பூர் டத்தோ பண்டார் டத்தோ ஸ்ரீ டாக்டர் மைமுனா முகமது ஷரீப் தெரிவித்தார். ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வு சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சுமார் 50 மீட்டர் தூரத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக முன்னதாக தெரிவித்திருந்தது. நில அமிழ்வு சம்பவம் மண்ணின் தரத்தை மதிப்பிடும் பணிகள் நேற்று நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள கழிவுநீர் சாக்கடையின் மீதுள்ள மண்ணின் தரத்தை மதிப்பிடும் பணிகள் நேற்று நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நில ஊடுருவல் தடகாட்டி கருவியை பயன்படுத்தி அப்பணிகளை கனிமங்கள் மற்றும் புவி அறிவியல் துறையினர் மேற்கொள்வதாக கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் DBKL நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வு சம்பவத்தில் காணாமல் போன இந்திய பிரஜையை தேடி மீட்கும் பணிகள் இரவு பெய்த கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு நேற்று காலை தொடரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த போது 48 விஜயலட்சுமி 8 மீட்டர் ஆழம் கொண்ட குழியில் விழுந்தார். மூப்ப நாய்கள் உட்பட பல்வேறு நுட்பங்களுடன் பாதுகாப்பு படைகள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளை உட்படுத்திய தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை அதே நாளில் தொடங்கப்பட்டது. தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு 80 இலவச பேருந்து சேவைகள் வரும் சனிக்கிழமை புத்திரஜயா சதுக்கத்தில் நடைபெறவிருக்கும் 2024 தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள பொதுமக்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்களின் புத்திரஜயா சதுக்கத்திற்கான பயணத்தை எளிதாக்க சம்பந்தப்பட்ட தினத்தில் 15 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயங்கும் 80 இலவச பேருந்து சேவைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். டெர்மினல் D-யிலிருந்து ஜாலான் துன் அப்துல் ரசாக், புத்திரஜயா PICC-யிலிருந்து GTC பிளானட் 4 மற்றும் தாமான் புதானியில் இருந்து புத்ரா சதுக்கம் ஆகிய 3 வழிகளை உட்படுத்தி
காலை 4 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை அந்த பேருந்து சேவை செயல்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மொத்தம் 80 பேருந்து சேவைகள். எனவே இது போதுமானதை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதை தவிர்த்து மேட்டைக்கா தினம் முழுவதிலும் புத்திரஜயாவிற்கான எம்ஆர்டி சேவை 24 மணி நேரம் செயல்பட இருக்கிறது. அதே வேளையில் இவ்வாண்டு சிறப்பு என்னவென்றால், நாங்கள் நீர் டாக்ஸி சேவையை ஏற்படுத்தியுள்ளோம். நீர் டாக்ஸி சேவை என்றால் என்ன என்பதை அறிய விரும்புபவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார் தியோனி சிங். குரங்கம்மை நோய் சம்பவங்கள் ஏதும் கண்டறியப்படவில்லை. சுகாதார அமைச்சர் இம்மாதம் ஆகஸ்ட் 16 தொடங்கி நேற்று வரை சுமார் 16 அனைத்துலக நுழைவாயில்களில் சுமார் 26,40,000 பயணிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் சந்தேகத்திற்கு இடமான குரங்கம்மை நோய் சம்பவங்கள் ஏதும் கண்டறியப்படவில்லை என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. சுகாதார நிலையங்களில் மொத்தம் 33 சந்தேகத்திற்குரிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதில் 32 சம்பவங்கள் குரங்கம்மை நோயில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு சம்பவத்தின் முடிவு ஆய்வுக்கு பின்னர் தெரியவரும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. மலேசியாவிற்குள் வந்த நாள் தொடங்கி 21 நாட்களுக்குள் தங்கள் உடல்நலத்தை சுயமாக கண்காணிக்க வேண்டும் என்று அதிக ஆபத்துள்ள நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் அறிவுறுத்தப்படுகின்றனர். 8 அரசாங்க ஆய்வகங்கள் மற்றும் 5 தனியார் ஆய்வகங்களை உட்படுத்தி மொத்தம் 13 ஆய்வகங்களில் குரங்கம்மை நோய் கண்டறிதல் சோதனைகளை மேற்கொள்ள முடியும். 16 லட்சம் போலியோ தடுப்பு மருந்துகளை 2 கட்டங்களாக காசாவிற்கு விநியோகம். ஆகஸ்ட் 31 தொடங்கி 6,40,000 குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்காக ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிறுவனம் 16 லட்சம் போலியோ தடுப்பு மருந்துகளை 2 கட்டங்களாக காசாவிற்கு விநியோகிக்கிறது. எனினும் இப்பிரச்சாரத்தின் வெற்றியானது போர் நிறுத்தமோ அல்லது சண்டை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதையோ பொறுத்தது என்று யூனிசெஃப் பேச்சாளர் அமார் தெரிவித்தார். 10 வயதுக்கு உட்பட்ட 6,48,000 குழந்தைகளுக்கு 2 கட்டங்களாக ஒருவார கால இடைவெளியில் தடுப்பூசி செலுத்த முடியும். ஆனால் போலியோ தடுப்பு மருந்து செலுத்துவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாலோ அல்லது போர் நிறுத்தம் இல்லாமலோ இந்த இலக்கை அடைவதில் சாத்தியமில்லை என்று அம்மார் கூறினார். ஞாயிற்றுக்கிழமை சுமார் 12 லட்சம் தடுப்பு மருந்துகள் காசாவை சென்றடைந்தன. மேலும் 4 லட்சம் தடுப்பு மருந்துகள் 2ம் கட்டத்தில் விநியோகிக்கப்படும் என்று அம்மார் குறிப்பிட்டார். போரை உடனடியாக தற்காலிகமாக நிறுத்த உதவிக்குழுக்கள் அழைப்பு விடுத்துள்ளன. இதன் வழி தங்கள் தரப்பு தடுப்பூசி செலுத்துவது அதிகரிக்கப்படுவதோடு போலியோ நோய் பரவலை தடுக்க முடியும் என்று அக்குழுக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. இதனிடையே போலியோ தடுப்பூசி தொடர்பான தவறான தகவல்களுக்கு பதிலளித்த ஐநா பேச்சாளர் ஸ்டீபன் டுராஜிக், தடுப்பூசிகள் பாதுகாப்பானது மட்டுமின்றி பயனளிக்கக்கூடியது மற்றும் பாதுகாப்பை வழங்கக்கூடியது என்று மீண்டும் வலியுறுத்தினார்.